இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று தங்களுடைய உணர்வுகளை எல்லாம் வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார்கள். அவரை குறிப்பாக நம் வைத்து அவர்கள் அவர் எதிர்ப்பு நிரம்பிட இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார் என்பதை எண்ணி பார்க்கிற போது இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கத்தை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். நேற்றைய தினம் நம்ம மருத்துவர்களுக்கு நாம் தொலைபேசியில தொடர்பு கொண்டு அவருக்குடைய தேவரத்தை ஆறுதலை சொல்லிக் கொண்டிருக்கிற நேரத்தில் நாம் பேசுவோம். நாளைய தினம் காலை ஆர்ப்பாட்டம் இருக்கிறது. அதைத் தொடர்ந்து நாளைய அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டியிருக்கிறோம். முதலில் வர வேண்டும் என்று கட்டாயம் இல்லை. உங்கள் கட்சியில் சார்பில் ஒரு பிரதிநிதி எனக்கு அனுப்பி வைத்தாரே போதும் என்று நான் எடுத்துச் சொன்னேன். அவர் உடனே சொன்னார், இல்லை இல்லை, நான் நிச்சயம் உறுதியாக வருவேன். இந்த பிரச்சனை என்பது ஒரு சாதாரண பிரச்சனை இல்லை. இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். அதற்கு உரிய முனைப்பான போராட்டத்தை நான் நடத்திட வேண்டும். அதற்காக நான் வருவேன். என்ன குற்றத்தில் இருந்தாலும் போராட்டத்தில் இருந்தாலும் அவர்களெல்லாம் நான் ஒதுக்கி வைத்துவிட்டு ஆர்ப்பாட்டத்திலும் அனைத்து கட்சி கூட்டத்திலும் பங்கேற்பேன் என்ற அந்த உறுதியோடு அவர் இங்கு வந்திருக்கிறார். ஆகவே இவருக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கிறது என்று சொன்னால் சமூக ரீதிக்காக சட்டத்தின் முன் அனைவரும் சமம், அரசியல் சட்டத்துடைய நோக்கத்தை பட்டு போகாமல் தடுத்து நிறுத்துவதற்கு நான் நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய போராட்டத்தினமாக இந்த ஆர்ப்பாட்டம் இங்கு நடந்து கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் நான் பெருமையோடு சொன்னது என்று சொன்னால், நான் வைகோவர்கள் குறைந்த பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னான், அனைத்து ஜாதியை சேர்ந்தவர்களும் ஆலயத்திற்கு வரையலாம் அர்ச்சகராகலாம் என்ற சட்டம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பிற்கு நேரத்தில் தலைவர் தலைவர்களுடைய முதலமைச்சராக இருந்த நேரத்தில் அவர்களுக்கு அது சட்டமாற்றி உருவாக்கி தரப்பட்டது. 1969 71 ஆண்டுகளில் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்காக இலவச காங்கிரஸ் வீடுகள் தலைவருடைய ஆட்சியாளர்களால் பெற்றுத்தரப்பட்டது. அது மட்டுமல்ல, தலைவர்கள் ஆட்சி காலத்தில் தான் தாழ்த்தப்பட்டவர்கள் தனி அமைச்சரவை உருவாக்கி தரப்பட்டது என்பதையும் நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்காக இடஒதுக்கீட்டை பொறுத்த வருகிற 16% 18% உயர்த்தி தந்ததும் தலைவருடைய ஆட்சி காலத்தில்தான். இன்னும் பெருமையோடு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சார்ந்த ஒரு பெண் மேயராக ஒரு மாநகராட்சிக்கு மேயராக உருவாக்கக்கூடிய வாய்ப்பையும் தலைவருடைய ஆட்சியாளர்களிடம் உருவாக்கி தந்திருக்கிறார். எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் ஒன்றிணைந்து ஒருங்கிணைந்து ஒற்றுமை உணர்வோடு அவர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக தங்கள் பெரியார் தலைவரிடம் தமிழக முழுவதும் ஏறக்குறைய 150 சமத்துவங்களை கட்டி தந்து அவர்கள் வாழ வைத்த பெருமையும் தலைவர்கள் சார்பு என்பதை நான் பெருமையோடு தெரிவிக்க விரும்புகிறேன். ஆகவே அப்படிப்பட்ட அந்த உரிமையோடு தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இன்றைக்கு நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் உங்களோடு சேர்ந்து பங்கேற்க வந்திருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு மத்தியில் பிஜேபி ஆட்சி பொறுப்பேற்பதற்கு பின்னால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாநிலத்திலும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்னால் வெறும் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் தான். இதுதான் இன்றைக்கு மோடி தலைமையில் இருக்கக்கூடிய ஆட்சியினுடைய மிகப்பெரிய சாதனையாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது என்று சொன்னால், அந்த தீர்ப்பை எதிர்த்து உடனடியாக மத்திய அரசு சீராய்வு மனதை பார்க்க செய்திருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு வட மாநிலங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த போராட்டங்களை பார்த்து இன்றைக்கு மத்திய அரசு ஓரளவுக்கு சீராய்வோடு போடுவதற்கு முன்வந்திருக்கக்கூடிய செய்தி ஒன்று கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தோட ராமகிருஷ்ணன் மனுக்கு போல பாலகிருஷ்ணர்கள் பேசுகிற போது
குறிப்பிட்டு சொன்னார், உங்களுடைய காவேரி பிரச்சனை மாத்திரம் உங்களுக்கு என்னவென்று சொல்லியிருந்தால் இந்த தீர்ப்பு வந்தவருக்கு பிறகு நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய கிணற்று என்றைக்கோ தொடங்கியிருக்கும். ஆனால் காவேரி பிரச்சனை வந்த காரணத்தால் தான் கொஞ்சம் காலதாமதமான சூழ்நிலையில நான் இந்த போராட்ட வேகத்தை அமைத்து நடத்த தொடங்கியிருக்கிறேன். ஆகவே நான் நிறையாக சொல்ல விரும்புகிறேன், காவேரி மேலாண்மை வாரியத்தை அமைத்திட விரும்புகின்றேன். உச்ச நீதிமன்றம் பங்களிக்கக்கூடிய தீர்ப்பு அமல்படுத்த என்று போராட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறேன். ஆக இன்றைக்கு தாழ்த்தப்பட்டவர்களுக்கு ஒரு பெரிய கொடுமையாக வழங்கியிருக்கக்கூடிய அதே உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்புக்கு உடனடியாக சீராய்வு மனதை வழங்கிட வேண்டும். இல்லை என்று சொன்னால் ஒன்பதாவது அட்டவணையுடன் இதை சேர்த்து ஒரு நல்ல சூழல் ஏற்படுத்தி தர வேண்டும். இல்லை என்று சொன்னால் இது இன்றோடு முடிவடைகிற போராட்டம் அல்ல. இதை தொடரும் 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 என்பதை மாத்திரம் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.